சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே அதிகாலை முதல் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் அரசு டாஸ்மார்க் கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இதனால் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே செந்தாரப்பட்டி சந்தைப்பேட்டையில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக அரசு மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் தம்பம்பட்டி காவல் நிலையத்திலும் ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்திலும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றிட வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலரூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் ஆபத்தை உணராமல் மக்கள் குளித்து மகிழும் போது ஆற்றில் அடித்து செல்வது வாடிக்கையாகியுள்ளது. கனமழையின் காரணமாக சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் எதிரொலியாக உபரிநீர் கடந்த 20 நாட்களாக திறந்துவிடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆறு முழுவதும் இரு கரையும் தொட்டு வெள்ளநீர் சென்று கொண்டுள்ளது. இதில் உள்ள ஆபத்தை உணராத மக்கள் ஆற்றில் குளித்து விளையாடுவதால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக பலர் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் கிவின் புரொடக்ஷன் கார்னாப்பா திரைப்படத்தின் போஸ்டர் வெளியீடு விழா நடைபெற்றது. புதுவை நடிகர் சங்க தலைவர் முத்து ஐயா தலைமையில் தமிழ் திரைக்கலைஞர்கள் நல சங்கத்தின் தலைவர் சுப்புராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் நகைச்சுவை கலைஞர் போண்டாமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இறுதியாக பேசிய படத்தின் இயக்குநர் கிங் சார்ல்ஸ், சமூகத்தில் நடக்கும் முக்கிய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விழாவில் தமிழ் திரைக்கலைஞர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் இயக்குனர் மதுரை கனகு, நாயகன் அவினாஷ், நாயகி தாரா, துணை நடிகை ஜெனி, ஒதிப்பதிவாளர் சிவா, இசையமைப்பாளர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காட்டூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். காட்டூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தியுடன் காப்பு கட்டி விரதம் இருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த தீமிதி விழாவில் மீஞ்சூர், பழவேற்காடு, பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தீமிதி விழாவை ஒட்டி நடைபெற்ற பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு களித்தனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே காமராஜ்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகணபதி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இரண்டாம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே பாப்பன்குப்பம் கிராமத்தில் 11 வயது பள்ளி மாணவி 3 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். பாப்பன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜன் சித்ரா தம்பதியினரின் மகள் தாரணி. இவர் எலைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் தாரணி ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் யோகா பயிற்சி பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து தலையை கவிழ்த்தபடி 1 நிமிடத்தில் 28 முறை வாமதேவ பூரண சலபாசனம் என்னும் கடினமான யோகாசனத்தை செய்து புதிய உலக சாதனை படைத்தார். இவரது சாதனை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆசிஸ்ட் உலக சாதனை ஆகிய 3 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். சாதனை படைத்த சிறுமி தாரணியை கும்மிடிப்பூண்டி பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மதுரா கண்டிகையில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் கூழ் வார்த்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் கூடி பொங்கல் வைத்தும் கூடு ஊற்றியும் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர்.
மேலும் 48 நாட்கள் விரதம் இருந்து கக்தி மரம் ஏறி அகிலாண்ட நாயகி கங்கையம்மன் பக்தி கொடிகளுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புழல் ஏரிக்கு வந்து கொண்டிருந்த நீர்வரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் புழல் ஏரி நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புதல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. மழை காரணமாக பூண்டி ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் புழல் ஏரி வேகமாக நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. இதனை அடுத்து பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்பட்டு வந்த நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. சென்னை குடிநீருக்காக புழல் ஏரியில் இருந்து 159 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கொடுங்கையூர் எர்க்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் தாரணி. இவர் கொடுங்கையூர் பகுதியில் தனியாக வீடு எடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். இதுகுறித்து அறிந்த போலீசார் அவரது வீட்டில் சோதனை செய்தபோது சுமார் 14 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் தாரணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தாரணியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சென்னை மாநகர கமிஷனர் சங்கர் ஜிவாலுக்கு கொடுங்கையூர் போலீசார் பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து அவரின் உத்தரவின்படி தாரணியையும் கஞ்சா விற்பனைக்கு உறுதுணையாக இருந்த மதன் என்பவரையும் போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பொன்னேரி அருகே அமைந்துள்ள பெரும்பேடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரவல்லி சமேத ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் புதுவாயில் பிரகஸ்பதி ஸ்ரீ ஊவே சந்தான பட்டாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேகம் விழாவானது நடைபெற்றது. முன்னதாக திருமஞ்சனம் யாகசாலை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீர் கொண்டு கோபுர கலசங்களுக்கு சௌந்தரவல்லி சமேத ஹரிகிருஷ்ண பெருமாளுக்கும் கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். கோவையில் வங்கி கணக்கில் பணம் குறைந்ததற்கு விளக்கம் அளிக்காத வங்கி மேலாளரை கண்டித்து வாடிக்கையாளர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் 2500 ரூபாய் பணம் எடுக்க முயன்றுள்ளார். அப்போது ஏடிஎம்மில் இருந்த பணம் வராமல் இருந்துள்ளது. மேலும் இவருடைய வங்கிக் கணக்கில் பணம் எடுக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்தியன் வங்கிக்கு சென்ற மேலாளரிடம் பல முறை கேட்டபோதும் உரிய விளக்கம் அளிக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ராதாகிருஷ்ணன் திடீரென மன்னனை ஊற்றி தற்கொலைக்க முயன்றுள்ளார். இதை கண்ட பாதுகாப்பு பணி காவலர்கள் உடனடியாக அவரை காப்பாற்றினர். பின்னர் அவரை ரோஸ்கோஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். சென்னை தியாகராய நகர் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தமிழ்நாடு அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. தியாகராஜ நகர் மெட்ரி சாலையில் உள்ள சங்கர்லால் சுந்தரி பாய் சுதன் பெண்கள் ஜெயின் கல்லூரியில் தமிழ்நாடு அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான இந்த போட்டியில் சென்னை மாவட்ட சதுரங்க அமைப்பு, புக் நைட் அகாடமி அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய கல்லூரி முதல்வர், 4வது ஆண்டாக இந்த போட்டி இங்கு நடைபெறுவதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் கல்லூரி முதல்வர் முனைவர் பத்மாவதி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், கல்லூரி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் நகராட்சி ஒப்பந்த துப்புரவு ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தனியார் ஒப்பந்த நிறுவனம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புர் நகராட்சியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்காக சுமார் 360 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் மாதம் முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் ஊதியம் நகராட்சியில் கொடுப்பதை விட ஒப்பந்த நிறுவனம் குறைவாக கொடுப்பதாகவும் இதுகுறித்து ஒப்பந்த துப்புரவு ஊழியர்கள் கேட்டதற்கு 5 துப்புரவு ஊழியர்களை வேலை விட்டு நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒப்பந்த நிறுவனம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் முறையாக பதில் அளிக்காததால் 360 ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.